ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் விகே சேனல். தமிழுக்காக ஒரு லைக் கொடுங்க, தமிழ் விகேக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. வழக்கம் போல் இன்றைக்கி வீடியோலையும் ஒரு மேஜிக் எல்லாம் தமிழில் கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயம் கார்ட்ஸ் வச்சு ஈஸியான மேஜிக் ஒன்று தமிழில் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த மேஜிக் ஒன்று செஞ்சு கட்டுறதுக்கப்புறம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த மேஜிக் செய்யறதுக்கு சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ் ஒரு கட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த பிளேயிங் கார்ட்ஸ் நல்லாவே நான் சஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லாவே சஃபில் பண்ணிக்கிறேன். அதையும் தெரியும் எனக்கு, இஷ்டத்துக்கு நல்லா சஃபில் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் நல்லா, இன்னமும் நல்லா சஃபில் பண்ணிக்கிறேன். நல்லாவே நான் சஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட் இந்த பிளேயிங் கார்ட்ஸ்லேருந்து ஒரு மூணு கார்டு எடுத்து கீழேருந்து மேலே வச்சுக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எதனால் மூணாக பிரித்து வச்சுக்கிறேன். அதையும் தெரியும், ஒன்று ரெண்டு மூணு, இப்போ மூணாக பிரித்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போது இந்த முதக்கட்டை எடுத்து நல்லா சஃபில் பண்ண கார்டு தான், இஷ்டத்துக்கு நல்லா சஃபில் பண்ணிவிட்டேன். சஃபில் பண்ணிட்டு இதை மூணாகவும் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டிலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு கார்டு எடுத்து கீழே வச்சுக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு ஒரு கார்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதை வச்சுட்டு அதேமாதிரி ரெண்டாவது கட்டு எடுத்துக்கிறேன். இதுலேயும் அதேமாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு கார்டு எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இதில் ஒரு கார்டு இதில் ஒரு கார்டு வச்சுக்கிறேன். ஓகே, அதேமாதிரி மூணாவது கட்டையும் எடுத்துக்கிறேன். இதுலேயும் ஒன்று ரெண்டு ரெண்டு கார்டு கீழே வச்சுட்டு ஒன்று இதில் ஒன்று இதில் ஒரு கார்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சஃபில் பண்ண கார்டு. இதை என் ரேண்டமாக தான் மூணாக பிரித்தேன். பிரிச்சுட்டு அதுலேயும் ரெண்டு ரெண்டு கார்டு கீழே வச்சுட்டு ஒரு கார்டு எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி மித்த மித்த கட்டில் வச்சேன். இப்போ பாருங்கள் சின்ன ஒரு மேஜிக் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஓ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மூணு கட்டிலையுமே ஃபஸ்ட்டு கார்டு ஆஸ் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்க நல்ல கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மேஜிக் ரொம்பவும் ஈஸி தான், இது யாரும் செய்யலாம், சின்ன பசங்க கூட செய்யலாம். அந்தளவு ரொம்ப ஈஸியான மேஜிக் இது. சேர்த்து இதுமாதிரி சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ் ஏதோ ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க பிளேயிங் கார்ட்ஸ் ஒரு கட்டை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஆஸ் அப்படி இருக்குல்ல ஏ, அதில் ஏதாச்சும் ஒரு மூணு ஏவை எடுத்துங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மூணு ஏவை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அந்த கார்டோட கடைசியில் வச்சுங்க. எப்படி வைக்கிறேன்னு தெரிஞ்சுங்களா, கார்டோட கடைசியில் எப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது யார்கிட்ட செஞ்சு காட்ட போகிறீங்களா, உங்கள்கிட்ட நான் சாதாரண பிளேயிங் கார்ட்ஸ் ஒரு கட்டை எடுத்துக்கிறேன். இப்படி காட்டுங்க, காட்டிவிட்டு இதனால் நான் சஃபில் பண்ணிக்கிறேன்ட்டு இப்படி சஃபில் பண்ணுங்கள். சஃபில் பண்ணும்போது கடைசி இந்த மூணு கார்டு நம்ம ஆஸ் வச்சுருக்கோம்ல, அது மட்டும் மாறக்கூடாது. நான் எப்படி பண்ணனாலும் பார்த்துங்க, நான் எங்கே இழுக்கிறேன்னு பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் கார்டை இழுக்காமல் அதுக்கு மேலே தான் இருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் நல்லா சஃபில் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இந்த கடைசி கார்டு சஃபில் பண்ணாதது தெரியாது, நல்லாவே சஃபில் பண்ணுற மாதிரி தான் தெரியும். நீங்கள் இதை எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். கடைசி இந்த மூணு கார்டு மட்டும் மாறாத மாதிரி சஃபில் பண்ணிங்க. அதே மாதிரி இப்படியும் எடுத்து பண்ண முடியுது. இப்போ தெரியும் எனக்கு இது மாதிரி நான் பண்ண முடியுது, கடைசி மூணு கார்டு இதில் ஆஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாக்க, ஃபஸ்ட்டு இதில் மூணு கார்டு இப்படி விட்டுருவேன். ஸ்பீடாக செய்யும் தெரிஞ்சுக்காது, விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சஃபில் பண்ணுவேன். இப்போ நல்லா சஃபில் பண்ண மாதிரி தெரியும், ஆனால் கடைசி மூணு கார்டு மாறிருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கடைசி கார்டெலாம் மாறாமல் தான் இருக்கும். ஓகேங்களா, சஃபில் பண்ணி இதுமாரி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுனாக்கா யார்ட்ட செஞ்சு எடுக்கிறோம் அவங்கள்ட்ட, நான் நல்லா சஃபில் பண்ணிவிட்டேன் அந்த கார்டை, கடைசி ஒரு மூணு கார்டை மட்டும் மேலே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி மூணு கார்டை எடுத்து மேலே வைங்க. வச்சுட்டு இதை மூணாக பிரிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம். மொதல் மூணு மேலே மூணு கார்டு எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுனாக்கா, நம்ம கீழே வச்ச அந்த மூணு ஆசும் மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை மூணாக பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யார் நீங்களே பிரித்தாலும் சரி, யார்ட்ட செஞ்சு காட்ட போகிறீங்களோ அவங்கள கூட பிரிக்க சொல்லலாம். சொல்லிட்டு மூணாக பிரிச்சுக்கலாம். அது எப்படி பிரித்தாலும் பரவாயில்ல, எத்தனை கார்டு சமமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, மூணாக பிரிக்கணும் அவ்வளோதான். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்டில் எதில் மூணு ஆஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ இதில் தான் மூணு ஆஸ் இருக்குது, கடைசி எடுத்து வச்சதுனால இதில் தான் அந்த மூணு ஆஸும் இருக்கும். அதனால் இதை நாம் வச்சுக்கணும். எப்பயுமே இந்த ஆஸ் மூணு எதில் இருக்கோ அதை கடைசியாக செய்யணும். அப்போ இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சொல்ல போகிறேன். நம்மளே செஞ்சாலும் சரி, யார்கிட்ட செஞ்சு கட்ட போகிறீங்களோ அவங்க செஞ்சாலும் ஓகே. என்ன பண்ணாக்க, அழகாக எடுத்து ரெண்டு கார்டை மட்டும் கீழே வச்சுட்டு இது ரெண்டு கார்டை இந்த வைக்க சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த கட்டை எடுத்துகிட்டு இதுலேருந்து ரெண்டு கார்டை கீழே எடுத்து வச்சுட்டு மீது ரெண்டுலேயும் ஒன்று வைக்க சொல்லுங்கள். எப்பவுமே நல்லா நான் வச்சுக்கணும். இதில் தான் ஆஸ் எல்லாம் இருந்ததில்ல, இதை தான் கடைசியாக செய்யணும். ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு அந்த மேஜிக் வராது, கடைசியாக இதை தான் செய்யணும். இதில் அந்த ஆஸ் கார்டெலாம் இருந்ததோ அதில் அந்த கட்டை தான் கடைசியாக செய்யணும். இப்போ இதுலேயும் ரெண்டு கார்டு கீழே வச்சுட்டு மீதி இப்படி வச்சுட்டு இப்படி வைக்க சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு மேஜிக் செய்கிற மாதிரி சும்மா இப்படி செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மேஜிக் போகிற மூலயமா மூலம் ஆஸ் வந்த மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு மேஜிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரீன் தெரியாத மீட்டோடலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.